விசுவாச திருச்சபை வழங்கும் கண் திறக்கும் செய்திகள். உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அனைகளை போஷிப்பதற்கு, அனைவரோட வாழ்க்கையில் ஆசீர்வாத வாய்க்கலா இருப்பதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். வாரந்தோறும் வியாழனிரவு 8:30 கண் திறக்கும் செய்திகள் உங்கள் ஐஎம் டிவியில் காண தவறாதீர்கள். ஒரு ஆழமான செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவர் யார்? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம ஆண்டவர் யார்? அவர் துதிக்கு பாத்திரர். நம்ம ஆண்டவர் யார்? அவர் மகத்துவமானவர், அவர் மகிமையானவர். அல்லேலூயா. 3 காரியம் இந்த வசனத்தில் ஆதாரமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம், நம்ம ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அதனால் அவரை துதிக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்ற வார்த்தைக்கு பேரன்பு சொல்லப்பட்டது. இந்த பேரன்பு என்றும் உள்ளது. ஆமாம், தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யார்? அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவர் ஒருவர் மட்டும்தான் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். யோவேல் 2:26 சொல்கிறது. அந்த வார்த்தைகள் இப்படியா சொல்கிறது, என்ன தெரியுமா? யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்த வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர், அதோடு நிறுத்தல, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்துகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை என்ன அதிசயம் தேவை? உங்கள் திருமண காரியங்கள் அதிசயமா? உங்கள் எதிர்காலத்தில் அதிசயம் தேவையா? உங்கள் சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்கணுமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கணுமா? எல்லா அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் அவர் தான். ஹல்லேலூயா. ஃபுல் பேக்கேஜ். இன்றைக்கு நம்ம இந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த அதிசயத்தை செய்யுங்கன்னு நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டு உழுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்ம ஒரு பஃபேக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். பஃபே என்பது என்ன தெரியுமா? ஃபுல் பேக்கேஜ். ஆண்டவர் எது கொடுத்தாலும் ஃபுல்லாக கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன, நம்முடைய சிந்தைகள்லாம் பல நேரங்களில் பிச்சைக்கார சிந்தை இருக்குது. ஆண்டவர் எனக்கு இதை தாரும், அதை தாரும், அதை தாரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஜபிக்கிறோம். ஆண்டவர் நீங்கள் இதை கொடுக்கலன்னு நான் உபவாசி. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குறேன், உபவாசிக்கு இருக்குமானு சொல்லல. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஆண்டவர் அவர் அதிசயமானவர். எல்லா அதிசயத்தை தம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆண்டவர் முறுமுறுத்திருக்கிறோம். ஒரு காரியத்தை கேட்குறோம், நடக்கலையா முறுமுறுத்திருக்கிறோம். என்னங்க ஆண்டவர் போங்க, ஆண்டவர் சிக்கனை கேட்டேன் நீங்கள் கொடுக்கவே இல்லை, எனக்கு பீஃபை கேட்டேன் கொடுக்கல, இன்னும் அதை கேட்டேன் கொடுக்கல, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், வேத வாசிக்க மாட்டேன். இன்னைக்கு சிரிப்பில் தனமாக ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரோட போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். ஒரு ஆமைன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை சொல்லுங்க, விருந்து சாலை. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இந்த வார்த்தை வருது, விருந்து சாலை. கர்த்தர் என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். என் நேசர் என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். அப்படி இல்லை அர்த்தம், நான் விரும்புகிறது விரும்பாது எல்லாமே அங்கே இருக்குது. கர்த்தர் சொல்றார், மகளே உனக்கு என்ன வேணும்? அடுத்து புசி, உனக்கு என்ன வேணும்? அனுபவி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விருந்து சாலையின் அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார். மகளே, உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிட்டாயா? இன்னைக்கு அநேக அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வெளியே உட்காந்துட்டு என்னுடைய சிந்தையில் நான் கால்குலேட் பண்ணிட்டுக்கிறேன், ஐயோ இவ்வளோ செலவாயிடுமே, என்ன செலவாயிடுமே, என்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்குது, இந்த பணத்தை வைத்து இவ்வளோ கொடுத்தா போதுமே என்று நான் கணக்கு போட்டுட்டுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எதை கொடுத்தாலும் கணக்கு பார்க்காம கொடுக்குற ஆண்டவர். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கணக்கு பார்க்குறோம், கர்த்தர் ஏ உன் காசு பணத்தை வச்சு அவனுக்கு அற்புதம் செய்கிறேன், உன் ஜபத்தை வச்சு அற்புதம் செய்கிறேன், உன் விசுவாசத்தை வச்சு நான் அற்புதம் செய்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் அதிசயமானவர் என்பதை நமக்கு விளங்க பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்கள்லாம் தெரியுமா? ஐயோ என்ன, நான் ஜோமடத வச்சுதான் கர்த்தர். ஒரு நாள் உன் ஜபத்தை சார்ந்து கொள்ளாதே.
ஒரு நாள் உபவாசத்தை சார்ந்து கொள்ளாதே, என்னாலதான் நடந்துச்சு நினைக்காத. அவர் அதிசயமானவர், சொல்லுங்க, என் ஆண்டவர் அதிசயமானவர். அவர் விருந்து சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறார். நீங்க நினைக்கதை விட, எதிர்பார்க்கதை விட அதிகமாய் அதிகமாய் மிகவும் அதிகமாய் செய்ய விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் பஃபே கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமே சொல்லுங்க. அதிசயமானவர் அதிசயங்களை செய்வான். எவ்வளவுதான் சாப்பிடணும், திருப்தியை சாப்பிடுமாங்களே. ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் அதிசயமான ஆண்டவர், எல்லாத்தையும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்க கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துலேருந்து புறப்பட்டாங்க. நேற்று மால் நேற்று காலையில் நியூ மந்த் சர்வீஸ், ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி காலையில் ஆராதனை இருக்குது. பக்கத்தது ஆராதனை சும்மா ஒரு இன்ட்ரோ மொத்தம் நேற்று சொன்னேன். நம்ம ஆண்டவர் எதை கொடுத்தாலும் குறைவில்லாமல் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துலேருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்டு அவங்க கானான் தேசம் சேருவதற்கு 40 வருஷம் ஆயிற்று. 40 நாள் பிரயாணத்தை 40 வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அந்த 40 வருஷ காலமும் போதுமானவராக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனங்களில் தியானிச்சு கொண்டிருந்த யாத்திராகம புஸ்தகம் தியானிச்சு கொண்டிருக்கும் போது, வீட்டில் பிள்ளைங்க குறும்பு பண்ணா பேரண்ட்ஸ் அவங்களை கண்டிப்பாங்க, இல்லை அடிப்பாங்க, இல்லை திட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் வித்தியாசமானவர். இஸ்ரவேல் ஜனங்க குறும்பு பண்ணாங்க, பாவம் செஞ்சாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. ஆண்டவருக்கு குறைவான வார்த்தைகள் பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நாளும் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கட் பண்ணவே இல்லை. நான் கடவுளாக இருந்தால் நீ குறும்பு பண்ணுறல, ஒரு வேலை ஃபாஸ்டிங்கிறது அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவங்களுக்கு ஃபாஸ்டிங் போடவே இல்லை. சில யோசிக்கிறேன், ஃபாஸ்டிங்னு சிலர் முகலாம் அப்படி சாப்பிடாமல் இருக்கணுமா? சில ஆள் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, சிலரால் பேசாமல் இருக்கவே முடியாது. ஆமாவா? ஒருவேளை ஒருவேளை சாப்பிடலாம், மயக்கச்சு வேண்டுமே சில யோசிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்தாராம். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏறக்குறைய 23 லட்சம் ஜனங்க ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்ற கவனிங்க, லிசன் டு மீ, இஸ்ரேல் ஜனங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்னா ஏறக்குறைய கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 23 நம்ம கூட்ஸ் வண்டி ட்ரெயின் பார்த்துக்கிட்டீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் எல்லாம் போதில் அந்த 23 கூட்ஸ் ட்ரெயின் நிறைய அவங்களுக்கு ஃபுட்டு வந்தால் கூட ஒரு நாளைக்கு பத்தாதான். ஒரு குட்ஸ் வண்டியில் எத்தனை போகி நினைச்சிருப்பாங்க தெரியுமா? நான் கணக்கு போட்டு பார்த்ததில் ஒருத்தர் சொன்னாங்க 34 போகி நினைச்சிருப்பாங்களாம், டன் கணக்கில் நினைச்சிருப்பாங்களாம். 1 டன் 1000 கிலோ அது மாதிரி டன் கணக்கில் நினைச்சிருப்பாங்களாம். 34 கவனிங்க, 23 கூட்ஸ் ட்ரெயின் ஃபுல்லாக ஃபுட்டு வந்தாலும் ஒரு நாளைக்கு தான் பத்துமா. சில நேரத்தில் அதுவும் சிலருக்கு பத்தாமல் போகுமா. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் போஷிச்சார் இல்லை சொல்லுங்க? 40 வருஷம் போசிச்சார். சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. அவங்க சிக்கன் கேட்டாங்க, காடை அனுப்பினாரா? சத்தமாக சொல்லுங்க. அங்கே யாருனா கடை வச்சுருந்தாங்களா? சிக்கன் கடை யாரா வச்சுருந்தாங்களா? வனாந்தத்தில் 1 கிலோ சிக்கன் இவ்வளோன்னு சொல்லி எனக்கு குறுபோடு விற்றுருந்தாங்களா? எத்தனை சிக்கன் கடை வைக்கிறது? 23 லட்சத்துக்கு எத்தனை சிக்கன் கடை வைக்கிறது? வெள்ளூர் சிட்டியில் கவனிங்க, வெள்ளூர் சிட்டியில் மட்டும் யாருக்கிற 7 லட்சம் ஜனங்க வாழறாங்க. ஆனால் வெள்ளூரில் மட்டும், வெள்ளூர் சிட்டியில் மட்டும் 746 சிக்கன் கடை இருக்குது. ஏறக்குறே இப்போ கூட்டிகிட்டே போகுது. ஏறக்குறே 746 சிக்கன் கடை வெள்ளூர் சிட்டியில், தெரியுமா உங்களுக்கு? வெள்ளூரில் மட்டும் அதுவே பத்தலை 23 லட்சத்துக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார், காடைகள் வந்தது. எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்க சிக்கன்லாம் அடித்து பூசிப்பாங்க. காடைகள், இந்த காடைகள் எல்லாம் அவன் 10-15 முழுங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். காடையை பார்த்துருன்னு எல்லாத்தையும் மறந்துருப்பான், ஆடையே மறந்து காடையை சாப்பிட்டுருப்பான். அடா விடுப்பா, ட்ரெஸ் கரண்ட் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்திருப்பான். அவன் கத்தை திருப்தியாய் போஷிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விருந்து சாலைக்குள்ள கத்தை நம்மை கொண்டு போக விரும்புகிறான். மகளே மகனே, ஆண்டவருடைய அதிசயங்கள் அதிகம் அதிகமாக நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அறிந்து கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியம் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்டவர்கள் ஒரு வயசு குழந்தை பிறந்திருக்கலாம், 2 வயசு குழந்தை பிறந்திருக்கலாம், 5 வயசுல இருந்திருக்கலாம். அவங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது 40 வருஷம் நடந்து போனாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்க பிள்ளைகள் தான் அந்த தேசத்தில் பிரவேசிச்சாங்க. வழியில் ஏதாவது துணிக்கடை இருந்துச்சா? கவனிங்க, லிசன் டு மீ. வழியில் ஏதாவது துணிக்கடை இருந்துச்சா? டெக்ஸ்டைல், சென்னை சில்க்ஸ், RMKV, பச்சையப்பாஸ்,
ஏதாவது காந்தி ரோடு மேல ஒரு ரோடு ஏதாவது இருந்துச்சாங்க, துணி எடுக்கிற கடை, ஒண்ணுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது அவங்க வஸ்திரங்கள் பழசாகல, அவங்க பாதரட்சைகள் தேஞ்சு போவே இல்லையா. 40 வருஷமா நடந்து 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 செப்பல் தேயவே இல்லைங்க. ஒரு ஆமே ஆமே. 4 வருஷமா நீங்க யாராவது செப்பல் போட்டிருக்கேன், ஒரே செப்பல் பாஸ்டர் நான் 4 வருஷமா பொத்தி பொத்தி வச்சு போட்டிருக்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா? கை உயர்த்துங்க பாக்கலாம். ஏதாவது மகராசை மகராசை யாராவது இருக்காங்களா பார்க்கலாம். 4 வருஷம் ஒரே செப்பல் நான் போட்டுட்டு இருக்கேன் ஜோடி. இப்போ சில சொல்றாங்க, பாஸ்டர் இப்போ வர்றதெல்லாம் கடையில் வருது, 4 மாசம் நிற்க மாட்டேங்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் அவங்க செப்பல் பழசாகவே இல்லையா, தேஞ்சு போகவே இல்லையா, ஸ்ட்ராப் அறவே இல்லையா. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க மாட்டீங்களே. அப்படின்னா கர்த்தருடைய அற்புதம் அதிசயமா இல்லையா? என்ன சொல்லுங்க, செப்பல் கடையே இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. இல்லை சொல்லுங்க, செப்பல் கடையே இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. கத்தர் அதிசயம், அவங்க செப்பலில் ஒரு அதிசயம், தலை முதல் கால் வரையிலும் ஒரு அதிசயம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை கவனிங்க, அந்த ஊர்ல இருந்து புறப்படும் போது குழந்தைக்கு ட்ரெஸ் தச்சு போட்டாங்க. அவங்க ட்ரெஸ் தச்சுட்டு போட்டு குழந்தைக்கு கொண்டு போனாங்க. போய் சேரும்போது 40 வயசு அந்த குழந்தைக்கு. மனாந்திரத்தை எக்ஸாம்பிள் சொல்றேன், எகிப்துல புறப்படும் போது ஒரு குழந்தைக்கு வயசு 1 வயசு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. எகிப்துல போய் சேரும், எகிப்தை தாண்டி எகிப்துல புறப்படும் போது கானான் போய் சேரும்போது 40 வயசு. அவங்க பிள்ளை வளர்ந்தா கூடவே ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு. இதே நான் ஆப்பிரிக்காவில் பிரசங்கம் பண்ணியிருந்தால் நான் எழுமின்னு கை தட்டி ஆமென் பிரிச்சு பாஸ்டர் பிரிச்சு கமான் பிரிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வெளிப்பாடுக்கு கர்த்தர் அவங்க கூடவே ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? எங்க போய் துணி எடுக்கிறது சொல்லுங்க, எங்க போய் துணி எடுத்து தைக்க போறாங்க? டைலர் ஷாப் இருந்துச்சா, எங்க டெக்ஸ்டைல் ஷாப் இருந்துச்சா? இல்ல, அவங்க ட்ரெஸ் பழசாகவே இல்லையா. என்ன ஜிகு ஜிகு போட்டிருந்தாங்களோ போய் சேரவில்லை, அந்த ஜிகு ஜிகு குறையவே இல்லை. பட்டுப்புடையில் ஒரு நூல். எகிப்தியர்கள் பட்டு ஆடைகளை புத்தாடைகளை உடுத்தினாங்க, அவள்கிட்ட எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. அவங்க போட்டு இந்த ராஜ வஸ்திரத்தில் இருக்கிற ஒரு மயிரிழை போல இருக்கிற ஒரு இழை கூட அருந்து தரையில விழவே இல்லையா. ஒரு ஆம அலையிலூயா. புத்தம் புதுசாவே இருந்துச்சு. எகிப்துல எகிப்துல புறப்பட்டதுல இருந்து காணான் போய் சேரவர்களும் அந்த வருஷங்கள் 40 வருஷமும் ட்ரெஸ் பழசாகல, செப்பல் தேஞ்சு போகல. ஒரு ஆம ஆம. அவங்க வளரும் போது ட்ரெஸ் கூடவே வளர்ந்துச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லை? அப்படி உன்ட்டு நம்மகிட்ட ஒரு ட்ரெஸ் இந்த உள்ள நல்லா இருக்கும். நம்ம வளரும் போது நம்ம பெருகும் போது ட்ரெஸ்ஸும் கூடவே பெருகு. சிலருக்கு ட்ரெஸ்ஸு பத்தலை, மாதம் மாதம் கூட்டிகிட்டே போகுது. என்ன கூட்டிகிட்டே போகுது? வயசா? சிலர் ஹைட்டு, சிலருக்கு வெயிட்டு, சிலர் வலதும் இடதும் இடகொண்டு பெருகுவாயின்ற வாக்குத்தத்தை நிறைவேறுது. சரி போட்டோம். இஸ்ரவேலர் 40 வருஷம் எல்லாமே பெருகிச்சு வளர்ந்துச்சு. ஒரு ஆமை. கத்தர் அவங்கள ட்ரெஸ்ஸில் குறைய வைக்கலை. வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளும் எகிப்தேசிலிருந்து அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எகிப்திட்ட கேட்டாங்க, எகிப்தர் மனமோந்து அவன் துக்கத்தில் அழுதுட்டு இருக்கான். அவங்களுடைய தலைச்ச பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் சாவு விழுந்துச்சு, தலைச்ச பிள்ளைகள்லாம் அழுதுட்டே இருக்கிறாங்க. பிள்ளைக்காக அவங்க எல்லாம் அழுத்து ஒப்பாரிச்சுட்டு இருக்காங்க. போய் கேட்குறாங்க, எங்களுக்கு வெள்ளி வேணும், பொண்ணு வேணும். அவங்க என்ன பண்ணாங்க, அழுதுட்டு சாவி கொடுத்தாங்க, பீரோ சாவி. அப்போ பீரோ இருந்துச்சுன்னு கேட்காதீங்க, இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பொக்கிஷ சாலைகள் பீரோ சாவி எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு மீதி நீயே பார்த்து வச்சுட்டு போ, நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், என் பிள்ளை செத்துதுன்னு இருக்கிறேன், நீங்கள் போய்ட்டு அது வேறு இதுவனு கேட்டிருந்தா நீயே வேணும் எடுத்துகிட்டு போ. என்ன பண்ணிட்டுப்பான் தெரியுமா அவங்க? மகனே, 430 வருஷம் நாங்கள் அடிமையாக இருந்தோம் தேசத்தில். எங்களால் தானே இவ்வளோ சொத்தையும் சேர்த்த, நீ எங்களால் தானே நீ இவ்வளோ வெள்ளையும் பொண்ணு உடைமையும் சேர்த்த. எல்லாருமே போகும்போது கையில் கொண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு, பரவாயில்ல எஜமானுக்கு நம்ம ஒரே நெக்லஸ் மட்டும் எடுத்துடலான்னு எடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டுமா தெரியுமா? சாக்கு மூட்டை நிறைய எல்லா வெள்ளையும் பொண்ணை சேர்த்து வாரிட்டு போயிருப்பாங்களாம். வேதம் சொல்லுது அவர்கள் இஸ்ரவேலர் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள். ஒரு ஆமை சொல்லுப்பேன். கொள்ளையடிக்கிறவன் தங்கத்தை போனா போட்டன்னு வச்சுட்டு போறதில்ல, விடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பாக்கெட் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு மொத்தத்தையும் கொள்ளையடிச்சாங்களாம். எகிப்தையே வாஷ் அவுட் பண்ணவர்கள் இஸ்ரவேலர்கள். என்ன ஒரு ஆமைன்னு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அவன் சேர்த்து வச்ச வெள்ளியும் பொண்ணையும் இவங்க ஒரே நாள் ஒரே நைட் எல்லாம் சொல்லுங்க, ஒன் நைட் எல்லாம் சொல்லுங்க, ஒரு இரவு போதும், ஒரு இரவு போதும்.
கர்த்தர் அங்க எகிப்தியர் வீட்டில் கர்த்தருடைய தூதனை சங்கார தூதன் வந்தான், எல்லா வீட்டில் மரணம். அந்த இரவு எல்லாரும் கொள்ளையடிச்சாங்க, கொள்ளையடிச்சு வெள்ளையுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும். அவங்க சாப்பாட்டை பேக் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் எதை பேக் பண்ணாங்க தெரியுமா? வெள்ளையுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போனாங்க. பார்வன் குடிச்சிட்டு வச்ச தங்க டம்ளர் கூட தூக்கிட்டு போயிருப்பான், ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எங்க ஐயா வைப்பாரு, இவன் தான் வேலை செஞ்சிருப்பான். ஆமாவா? இந்த பாத்திரத்தை கழுவ சொல்லி எப்படி தொல்லை பண்ணார் இவர். இந்த டம்ளரில் இனிமேல் அவர் குடிக்க கூடாது, டம்ளரில் இந்த ராஜா சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு பார்வோனுக்கு தட்டை கொடுத்துக்கிட்டு வந்திருப்பான், தங்க தட்டு. வீட்டில் இப்போ வண்ணாந்தத்தில் என்ன பண்ணிருப்பா கவனிங்க, வண்ணாந்தத்தில் கத்தர் கொடுத்த மண்ணாவை எதில் சாப்பிட்டா தெரியுமா சொல்லுங்க? பார்வோன் சாப்பிட்ட அதே தண்ட தட்டில் இப்போ யார் சாப்பிட்றான் தெரியுமா? பார்வோனுக்கு அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்கள் யார் தெரியுமா? தேவாதி தேவனுடைய புத்திரர் இன்னைக்கு தங்க தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாயா? ஒரு ஆமை கத்தரால் மட்டும்தான் முடியும், ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த இடத்துல வேலை செய்ய சொல்லி அடித்து நொறுக்குனாங்களோ அதே தங்க தட்டல்களை பொண்ணுனால செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் இஸ்ரவேலருக்கு சொந்தமாயிற்று. இஸ்ரவேலருக்கு 430 வருஷம் அங்கே அடிமையாக இருந்தாங்க. ஆனால் போகும்போது எப்படி தான் போனாங்க? ராஜகுமாரர்லாம் குமார்த்திகளாக போனாங்க. எகிப்தில் புறப்பட்டு போகும்போது எப்படி போனாங்க தெரியுமா? அவன் வச்சிருந்தான் பார்த்தியா அந்த சாக்கு மூட்டை பை, அந்த பழைய துணியெல்லாம் போட்டு வச்சிருந்தான் பார்த்தியா. இனிமேல் இது எனக்கு தேவையில்லை, இனிமேல் இது எகிப்தியருக்கு தேவை. எனக்கு என்ன தேவை தெரியுமா? ராஜ வஸ்திரங்கள் சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த துணி மூட்டைகள் அங்கேயே போட்டுட்டு ராஜா வீட்டில் இருக்கிற எல்லா துணி மூட்டைகளையும் எடுத்துட்டு வந்துட்டான். புரிஞ்சு கொண்டவங்க ஒரு ஆமலூயா. நம்ம பேக்கேஜ் கத்தர் மாற்றுறா, இல்லை சொல்லுங்க என் பேக்கேஜ் மாறுது. ஆமா, சிலர் பேக்கை திறந்தா எல்லாம் அதெல்லாம் அது உடஞ்சது போனது எல்லாத்தையும் அதெல்லாம் ஏ உடஞ்சதெல்லாம் இனிமேல் எனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுட்டு எகிப்தர் வச்சுக்கிட்டோம். எகிப்து தேசத்தில் இருக்கிற கொழுமையானவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஒரு நைட்டில் கத்தர் செஞ்சார், ஒரே நைட்டில் கத்தர் காரியத்தை மாதிரி முடிக்க பண்ணார். ஒரு ஆம ஹலேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், அரண்மனையில் வேலை செய்கிறவன் யோசித்து பார்த்தேன், அரண்மனையில் வேலை செஞ்சிருப்பேன் என்ன பண்ணியிருமா தெரியுமா? இந்த ராஜா இந்த அரண்மனையில் இந்த ராஜாங்கத்தில் உட்காந்து இந்த சீட்டில் தானே உட்காந்து அவர் ஆளுக செய்கிறாருன்னு தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த கையை கூட உடச்சி ஏற்று வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வரத்துக்கு மட்டும் ராஜா இல்லை, ஒரு முறை உட்காந்து கூட வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அரண்மனை வேலை செய்கிறவன். கர்த்த தம்முடைய ஜனங்களுக்கு சகாயராக இருந்து அவர்கள் எந்த இடத்துல நொறுக்கப்பட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் அவளை உயர்த்தினார். ஒரு ஆமென், ஆமென். எனக்கு அருமை தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் அதிசயமானவர். உன் அதிசயமான தேவனை அறிந்து கொள் மகளே. உன் தேவன் யாத்திரமா அவர் அதிசயமானவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்களுக்கு இட்லி சுட்டு கொடுக்கல, என்ன பண்ணாத ஒவ்வொரு நாளும் பரலோகம் மண்ணா. அந்த பரலோகம் மண்ணா என்ன தெரியுமா? தூதர்களின் அப்போ, தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை இஸ்ரவேலர் கொடுத்தாராம். இருக்கிற 23 லட்சம் ஜனங்களும் தூதர்களின் அப்போ பரலோக மண்ணாவை அவங்க சாப்பிட்டாங்க. ஒரு ஆம, ஆம. கர்த்தர் திருப்தியாய் கொடுத்தார், அற்புதமாய் அதிசயமாக ஆண்டவர் நடத்தினார். உங்கள் ஆண்டவரை நீ அறிஞ்சிக்கணும் மகளே, உன் ஆண்டவர் யார் என்பதை அறிஞ்சிக்கொள். இன்னைக்கு நம்ம ஐயோ எனக்கு இது கிடைச்சா போதும், அது கிடைச்சா போதும், சின்ன சின்ன காரியங்களுக்கு ஏங்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் திருப்தியாய் கொடுப்பார், திருப்தியாய் போஷிப்பார். உங்களை குறைவில்லாமல் அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற ஆண்டவர், அதிசயமான தேவனை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வாராக, இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்வாராக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவர், அவர் ஒருவர் மட்டும்தான் அதிசயம் செய்கிறவர். மனுஷன் இல்ல, உங்க நம்பிக்கை மனுஷன் மேல வைக்காதீங்க, உங்களுடைய விசுவாசம் மனுஷன் மேல வைக்காதீங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர் தான். ஆமா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவங்க சாப்பாட்டுல அதிசயம், காடைகளை கொடுத்தாராம். அவங்க தங்கும் போது கவனிங்க, தங்கும் போது பகல்ல சூரிய வெளிச்சம் இருக்குது, இரவுல சந்திரன் இருக்குது, சில நேரத்தில் அமாவாசைக்கு அதுவும் இருக்க மாட்டேங்குது. அமாவாசை நைட்டு ஒரு பாட்டு, மனசுக்குள்ள ஃபைட்டு. ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் இந்த 40 வருஷம் காலமாய் பகலிலே மேகசமமாக இருந்தாராம். பகலில் வெயில் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க ஜனங்க 40 வருஷம் அவங்க தாக்காதபடிக்கு கர்த்தர் பகலிலே மேகசமமாக இருந்தார். அப்படி என்ன தெரியுமா? ஒரே ஒரு கொடை, அந்த ஒரு கொடைனுக்கு 23 லட்சம் ஜனங்க இருந்தாங்களாம். சத்தமா ஒரு கொடை இல்லை சொல்லுங்க, ஒரு கொடை, ஒரு மேகன்ற கொடையை கர்த்தர் கொடுத்தாராம். பகல் அவங்களுக்கு வெளிச்சம் இருக்கும்,
ஆனா ஹீட் இருக்காது, இல்ல சொல்லுங்க வெளிச்சம் இருக்கும், ஹீட் இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு கொடை. என்னங்க புரியுதா புரியலையா? ஹீட், ஹீட் ஸ்டோக், வனாந்தில் ஹீட் ஸ்டோக் வந்து செத்துருவான்னு சொல்லிட்டு கத்த மேகஸ்தம்பத்தை கொடுத்தாரன். இரவுல லைட் இல்லை, நைட்ல எல்லார் வீட்டிலும் லைட் வைக்கிது, அப்ப கரண்ட்டும் இல்லை. கத்த என்ன செஞ்சா, இரவுல அக்னி ஸ்தம்பமா இருந்தாராம். அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்துல இருட்டு இருக்கும், அவங்களுக்கு மட்டும் லைட்டு. அது சன்லைட் இல்லை, மூன் லைட் இல்லை, ஆண்டவா தான் லைட்டு. ஒரு ஆம மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம், அதுக்குன்னு அர்த்தம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அவர் பகலில் நிழலா இருந்து பாதுகாத்தாராம், இரவுல அவளை வெளிச்சமா இருந்து அவளை பாதுகாத்தாராம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்றது, சங்கீத 91, உன்னதமானவுடைய மறைவு அப்படின்னு தெரியுமா? உன்னதமானவுடைய சிறகுகள் நிழல் அவங்களுக்கு கொடுத்து கிடைச்சிதான். ஹலோ, இருக்கிறீங்களா? உன்னதமானவருடைய நிழல், அந்த நிழல தான் அவங்க இருந்தாங்க 40 வருஷம். உன்னதமானவருடைய நிழல், உன்னதமானவருடைய நிழல், சர்வாளுடைய மகிமைக்குள்ள, சர்வாளுடைய பிரசன்னத்தில் அவங்க தங்கியிருந்தாங்களாம். கர்த்தர் அவளை பாதுகாத்தார். அல்லேலூயா. பிரசன்னத்திலிருந்து சிலர் பாவம் செய்கிறாங்க. யார் தெரியுமா? முறுமுறுத்தவங்க செத்து போயிட்டாங்க. அதிசயமானவரை அறிந்து கொள். முறுமுறுக்காதே, எதை குறித்து முறுமுறுக்காதே, யாரை குறித்து முறுமுறுக்காதே, எதை குறித்தும் குறை சொல்லி கொண்டிருக்காதே. அவரை ஆண்டவரை பார்த்துக்கோ. உனக்கு என்ன வேணும் அவர்கிட்ட கேள். அவர் அதிசயமான ஆண்டவர். எனக்கு காடை வேணும்னா, காடை வேணா அவர் தாராளமாக ஏராளமாக கொடுப்பார். ஆம, நீ காடைக்காக இன்னைக்கு முறுமுறுத்தினா நீ பாடையில் போயிடுவேன். அதான் நடந்துச்சு அங்க. இந்த காடைக்காக முறுமுறுத்தான் பார்த்தியா, முடிஞ்சிச்சு, கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் வாயில கவனிங்க, அவன் அந்த காடையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது, அந்த காடை வாயில் இருக்கும் போது, கிப்ரோத் அட்டாவா அந்த இடத்துக்கு பேர், ஸ்தலத்துக்கு பேர், அந்த வாதையெல்லாம் செத்து போனவங்க இருக்கிற 46,000 பேர் நினைக்கிறேன். கிப்ரோத் அட்டாவா இறைச்சி, இச்சையில் இறைச்சி சாப்பிடும் போது செத்து போயிட்டான். இன்னைக்கு கத்தரை பறிச்சு பார்க்க நினைக்கிறீங்களா? கத்தரை பறிச்சு பார்க்காதீங்க. ஆண்டவர் அறிஞ்சுக்கோள். நீ காடைக்காக கத்தர்கிட்ட முறுமுறுத்திருந்தா பாண்டையில் போயிட்டான். அதான் நடந்துச்சு. யாரெல்லாம் ஆண்டவரை அண்டி கொண்டாங்களோ, ஆண்டவரை பிடிச்சிட்டாங்களோ, அவங்களாம் நல்லா இருந்தாங்க. முறுமுறுத்தவங்க, குறை சொன்னவங்க, தூஷிச்சு கொண்டு இருந்தவங்க, மோசக்கிறதும் பேசினவங்க எல்லாம் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். யார் போனா தெரியுமா? உத்தமமாய் கத்தரை உத்தரமாய் பின்பற்றினவங்க மட்டும்தான் காணாம் தேசத்தில் போய் சேர்ந்து சேர்ந்தாங்க. ஒரு ஆம ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயமானவர் அறிஞ்சுக்கொள். என்ன வேணும் அவர்கிட்ட கேள். அவர் அதிசயங்களை செய்கிறாண்டவர். சாப்பாட்டில் அதிசயம், நம்ம தூங்குறதுல ஒரு அதிசயம், பகலில் வெயில் தாக்காதபடிக்கு, இரவுல இரவுல கத்துற அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பாதுகாவலாக இருந்து அற்புதமாக நடத்தினார். தண்ணி, நம்ம மாட்டில் தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. தண்ணி பிரச்சனை இப்போ மட்டும் இல்லை, அப்போ இருந்துச்சு. எங்கே? வனாந்தரத்தில். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள் எப்படி தான் இருக்குது? வனாந்தரமாக தான் இருக்குது. இந்த வனாந்தரத்தில் மோட்டர் போட் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ரூல் கொண்டு வந்துட்டுருக்குது. போகட்டும், அது குறித்து நான் பேசவில்லை, அரசியலே பேசவில்லை. கத்தர் தேசத்தை, கத்தர் மட்டும்தான் பாதுகாக்கணும். போகட்டும், 23 லட்சம் ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் பிள்ளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. தண்ணி வேணும், அவங்க குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, பாத்திரங்களை கழுவுவதற்கு, துவைப்பதற்கு, எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்படுது. தண்ணிக்கு என்ன பண்ணுறது? கத்தர் அவங்க எல்லா தண்ணி தேவைகளையும் கத்தர் அற்புதமான சந்திச்சார். ஆம, அவங்கள கத்தர் வனாந்திரத்தை பிளந்தார். ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஊற்று தண்ணீரை பொங்கி வா என்று பாடலை பாடினாங்க. மலையை பார்த்து பேச சொன்னார், மலைக்குள்ளது தண்ணி வருது. எங்கேருந்து வருது? கேட்கல, எங்கேருந்து வரும்? நீங்க பார்த்து மலை போல பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. அந்த மலைக்குள்ளது கூட கத்தர் தண்ணீரை வரவேப்பார். ஆம, மலையை பார்த்து கத்தர் மோசை பேச சொல்ற, மோசை பேசுறாரு, மலை, அந்த மலைக்குள்ள தண்ணி வருது. ரெண்டாவது கத்தர் மோசை பேச பண்றார், அந்த கண்மலை கிறிஸ்துவே, வேதம் சொல்லுது கண்மலை கிறிஸ்துவே. ரெண்டாவது மோசை அந்த மலையை அடிச்சிட்டார். கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலை தனக்குள்ள தண்ணீரை கொடுக்குது. அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை அண்டி கொள் மகளே. அவரை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து பேசு. கண்மலையானவர் அவர் தான், இந்த கண்மலையானவரே பாடுறோம்ல, அந்த கண்மலையானவர் அவர் தான். அந்த கண்மலையை பார்த்து பேசு. கத்தர் தண்ணீரை புறப்பட பண்ணுவா. நீ எங்க இருக்கிற முக்கியம் இல்லை, நீ யாரை தொழுது கொண்டிருக்க என்பதுதான் முக்கியம். புரிஞ்சு கொண்ட ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் நீ எங்கே இருக்கிற என்பது முக்கியம் இல்லை, நீ யாரை தொழுது கொண்டிருக்கிறாய் தான் முக்கியம். நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கலாம், நீ பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கலாம்,
நீ பிரச்சனை மேல பிரச்சனை நடுவில் இருக்கலாம், உன்னை சூழ சிங்கங்கள் சூழ்ந்திருக்கலாம், உனக்கு விரோதமாக எல்லாரும் யுத்தம் செய்து கொண்டிருக்கலாம். நீ எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீ யாரை தொழுது கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியம். பிரச்சனை தொழுது கொண்டிருக்கிறாயா? உன் போராட்டத்தை தொழுது கொண்டிருக்கிறாயா? உன்னை மிரட்டுகிற மனுஷர்களை தொழுது கொண்டிருக்கிறாயா? இல்ல விக்கிரங்களை தொழுது கொண்டிருக்கிறாயா? இல்ல பிசாசின் வார்த்தைகளை தொழுது கொண்டிருக்கிறாயா? அல்லது ஜீவன் உள்ள அதிசயங்களை செய்கிற தேவனை தொழுது கொண்டிருக்கிறாயா? நீ அதிசயங்கள் செய்கிற தேவனை தொழுது கொண்டிருப்பாயானால் நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதிசயத்தை செய்ய அவர் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதிசயத்தை செய்ய அவர் வல்லவர். நீ இருக்கிற இடத்துல உனக்கு மாற்றங்களை கொடுக்க அவர் வல்லவர். அவரை சார்ந்து கொள் மகளே, அவரை சார்ந்து கொள் மகனே. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது, எல்லாரும் குடிச்சாங்க. இன்னொரு இடத்துல மாறாயின்ற இடத்துக்கு வந்தாங்க சில ஜனங்க, தண்ணீரை குடிச்சு பார்த்து அவ்வளோ கசப்பு. அங்கேயும் கத்துற அதிசயத்தை செஞ்சார். நம்ம வாழ்க்கை அதிசயம் நடக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் தோல்வி வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் கத்தர் அந்த நேரத்தில் நோக்கி பார்த்தாங்களோ, மோசே ஒவ்வொரு மாதிரி கத்தர் நோக்கி கூப்பிட்டான். ஜனங்க முறுமுறுப்பாங்க, மோசே கத்தர் நோக்கி கூப்பிடுவான். இன்னைக்கு முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, கத்தை நோக்கி கூப்பிடுற ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்களா? கத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? எந்த கூட்டத்தில் இங்க இருக்கிறீங்க? முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. தாத்தான், அபிராம், கோராகுடைய கூட்டத்தார் கூடவே இருந்தாங்க. எங்கதான் இருந்தாங்க? அங்க சபைக்குள்ளதான் இருந்தாங்க. சபைக்குள்ள கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? தாத்தான், அபிராம், கோராகு கூட்டம். அது குறை சொல்ற கூட்டம், முறுமுறுக்கிற கூட்டம். அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அவங்க சரியில்லை. இப்படிப்பட்ட ஆவி மட்டும் இருக்கவே கூடாது. எனக்கு 23 லட்சம் ஜனங்க கூட்டத்தில் மோசிக்கு எவ்வளோ பெரிய ஹெட்டாக் தெரியுமா? எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி மோசி செய்கிறாரு. கடைசியில் மோசிக்கு ரொம்ப முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. மோசி சொல்லுவார், ஆண்டவரே இவங்களெல்லாம் பெற்றேனா? எதுக்காக இவங்களுக்காக இவ்வளோ பாஸ்டிங் இருந்து இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்? எதுக்காக பாசிங் இருந்து மலை மேலே வந்து 40 நாள் உட்காந்துட்டு இருக்கணும்? இவங்களுக்கு பிரச்சனை பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன, இது எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு மோசே கோவமே வந்துச்சு. மோசே 40 நாள் மலையில் உட்காந்துட்டு உங்கள் வார்த்தை கேட்டு எழுதிட்டு வரேன், இந்த ஜனங்க இப்படி முறுமுறுத்துட்டு இருக்கலாம், ஆண்டவரே கோபமா வராதா? கடைசியில் ஆண்டவர் கோவம் வந்துச்சு. மோசேஸ் விடு, இவங்க எல்லாரும் நான் எல்லாரும் அர்த்தம் பண்ணி போடுறேன். மோசேஸ் ஆண்டவர் தயசை விட்டுருங்க, இவங்களும் அடிக்கு தந்தா என் பேரை கூட ஜீவ பசங்க கிழக்கி போட்டுருங்க. மோசே மன்றாடினார். இதுக்கு பல நேரங்களில் கத்தர் என்ன செஞ்சாரு மறந்து விட்டோம். நமக்கெல்லாம் நல்லா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இருக்கிற மறதி ஒரு வியாதி, கத்தர் என்ன செஞ்சாருன்னு மறந்துட்டாங்க. இப்ப என்ன வேணும் அதைதான் பெருசா பாக்குறாங்க. தேவஜனமே, ஒரு நாளும் அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அதனால ஜபம் முடியும் போது என் ஆத்துமாவை ஏன் சொல்றேன் தெரியுமா? நீ ஜபம் முடிஞ்சாலும் அவர் செஞ்சது மறக்க கூடாது. ஒரு ஆம ஒரு நாளும் முறுமுறுக்க வாயை திறக்காது, குறை சொல்ல வாயை திறக்காது. கெட்ட நோக்கி கூப்பிடு. கூப்பிட கற்றுக்கொண்ட மனுஷன் குறை சொல்வதற்கு தன் வாயை திறக்க மாட்டான். குறை சொல்றதும் கத்த நோக்கி கூப்பிடுறதும் ஒரே வாயில் புறப்படலாமா? இன்றைக்கும் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், வாதங்கள் என்றால் உன்னை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சர்ப்பங்கள் உனக்குள்ள வந்து விட்டதா? பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்து இருக்குதா? யோசித்து பார். நீ கத்தருக்கு விரோதமாக, தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசினாயா? ஆராய்ந்து பாருங்க. கத்தை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கத்தர் அற்புதம் செஞ்சார். தண்ணி இல்லை, மாறாவில் வந்துட்டாங்க. கசப்பு, அவ்வளோ எட்டிக்காய போல கசப்புற ஒரு ஒரு இடம் தண்ணீர். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. எல்லாரும் அந்த டேஸ்ட் பண்ணிட்டு அப்பா திட்டிட்டு போறான். இவ்வளோ கசப்பா ஒரு தண்ணியை உண்டாக்கினது யாருப்பா? எல்லாம் திட்டிட்டு போறாங்க. மோசே கத்தை நோக்கி கூப்பிட்டான். கத்தை சொல்றாரு, மோசே பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாருப்பா, அந்த மரத்தை வெட்டி போடுப்பா. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, என்ன ஏன் இந்த மனுஷன் இப்படி நம்மளை வண்ணாதில் கொண்டு வந்து மாட்டி விட்டாரு? இந்த மனுஷன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. முறுமுறுத்து கொண்டிருக்க வேலையில் மோசே கத்தனை கூப்பிட்டாரு. அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்ட மாத்திரத்தில் அந்த மரம் அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா கசப்பையும் இழுத்து கொண்டு சுவையான மதுரமான தண்ணீராய் மாறிட்டு. ஒரு ஆம உங்க ஆண்டவர் தண்ணியில ஒரு மதுரத்தை வச்சிருக்கிறார். தண்ணியில அவர் அதிசயமான என்பதை விளங்க பண்ணினார். ஆகாரத்துல அதிசயமான என்பதை விளங்க பண்ணினார். ஆடையில அதிசயமான என்பதை விளங்க பண்ணினார். ஒவ்வொரு செயலில் அதிசயமான என்பதை விளங்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதிசயமானவர் அறிந்து கொள் மகளே, அந்த அதிசயமானவர் அறிஞ்சு கொள் மகனே. அவர் அதிசயமானவர். உன்னுடைய எண்ணங்களை வைத்து உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைத்து கொண்டிருக்காதே. மன மீட்டுமையாய் இராதே.
அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் அதிசயமானவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். என்றும் மாறாத அன்பு, இன்றும் கைவிடாத அன்பு, என்றைக்கும் என்றைக்கும் உயர்த்தி வைக்கிற அன்பு, என்றைக்கும் கனம் பண்ணுகிற அன்பு, என்றைக்கும் தலை நிமிந்து நடக்க பண்ணுகிற அன்பு, அந்த அன்பை மறவாதே மகளே. அந்த அன்பை ஒரு நாள் ஒருபோதும் மறவாதே மகளே. கர்த்தருடைய அன்பை நினை. கர்த்தருடைய பேர் அன்பு என்றும் உள்ளது. அவர் நம்ம மேல அன்பு கொண்டதுனால தான் தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த அன்பை ஒரு நாள் மறவாதே. எல்லாம் எழுமை என்று செபிக்கலாமா? நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பேர் அன்புக்காய் ஸ்தோத்திரம். அனாதி ஸ்நேகத்திற்காய் ஸ்தோத்திரம். அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று சொன்னோட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரையுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்க ஆராதிக்க உம்மை போற்ற புகழ நீர் பாராட்டி எல்லா கிருபைகளுக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நன்மைகளுக்காய் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்பிலே வளர வேறொன்று கிருபை செய்யும். இப்படி கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட வல்லமை நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.